28/3/2023 சோபக்ருது வருஷம் செவ்வாய்க்கிழமை மிருகசீர்ஷ நட்சத்திரம் சுக்லபக்ஷ சப்தமி திதி சௌபாகிய யோகம் கரசை கரணம். இன்று அக்ஷய ராசிக்கு உண்டான பலனை பார்ப்போம். இன்று அக்ஷய ராசி மேஷ ராசிக்கு உண்டான பலனை பார்ப்போம். இன்று அக்ஷய ராசி மேஷ ராசியாக செல்பவர்களுக்கு எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறு கவனம் தேவை. காரணம், தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனுகூலமற்ற நிலையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. கணவன் மனைவி நண்பர்கள் மூலமாக சிறு விரிசல் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து ரிஷப ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். எண்ணங்கள் மேலக்கூடிய வருமானம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்று இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகப்படியான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம் என்று வருமானம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்த ராசி அக்ஷய ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்குண்டான பலனை பார்ப்போம். உங்கள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் தொழில் சம்பந்தப்பட்டதாக இன்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்கள் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருப்பதற்கும் முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருப்பதற்கும் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்த ராசி கடக ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். இன்று சிந்தனைகள் செயல்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை. முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட குறுக்கீடு அதிகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. முயற்சிகள் செய்யாமல் இருப்பது நல்லது என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்த ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். மகிழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அபரிவிதமாக பெருகக்கூடிய நல்ல வாய்ப்பாக இன்று இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. முயற்சிகள் செய்யாமல் இருப்பது இன்று நன்மை பெய்யக்கூடிய விஷயமாக இன்று இருக்கும். அடுத்த ராசி கன்னியா ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம். தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட மேன்மை அதிகப்படியான இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. கடனுக்காக உங்கள் வருமானம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்று அதிகமாக இருக்கிறது. துளாராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். இன்று சண்டை செய்யாமல் இருப்பது நல்லது. நண்பர்கள் வகையில் சண்டை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவில் கவனம் தேவை. அடுத்த ராசி அக்ஷய ராசி விருச்சிக ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். இன்று மகிழ்ச்சிகள் மேலங்கக்கூடிய நல்ல நாளாக இன்று இருக்கும். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சற்றே குறைவாக இருந்தாலும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்பாக இன்று இருக்கும். முயற்சியில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை. அக்ஷய ராசி தனுசு ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். அக்ஷய ராசி தனுசு ராசி உண்டான பலன் என்னவென்றால், இன்றைக்கு குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயமாக இன்றிருக்கும் என்று சொன்னால் முகியாகாது. அடுத்த ராசி மகர் ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்குண்டான கடன் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய விஷயமாக இருக்கும். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிதமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்த ராசி கும்பராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். வருமானம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை. உங்கள் தகப்பனார் தாயார் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை. அடுத்த ராசி மீன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம். மீன ராசி அக்ஷய ராசியாக செல்பவர்களுக்கு உங்கள் எண்ணங்கள் செயல்கள் கணவன் மனைவி உறவில் மிகவும் கவனம் தேவை. எண்ணங்கள் செயல்களில் உங்களை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறு தடங்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. கணவன் மனைவி உறவில் கவனம் தேவை. நன்றி, வணக்கம்.